வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்எம் ரெண்டுக்குமான கன்ஃபியூஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நிறைய வீடியோக்குள்ளே இதை பற்றி பேசிட்டோம், பட் பேசினதுக்கு அப்புறமும் அதோட சந்தேகம் அப்படின்றது இன்னும் தீர்ந்த மாதிரி தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எம் அப்படின்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம், அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். எல்லாமே தமிழ் வழி கல்வியில் படித்ததுக்கான சான்றிதழ் தான். நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, எப்படி படிச்சிருந்தாலும் சரி, தமிழில் படிச்சிருக்கணும். அதுதான் இதற்கான முழுமையான கான்செப்ட். ஓகேவா, பிஎஸ்எம் அப்படின்றது இது. அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வித்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தமிழ் மீடியம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது அரசு பள்ளிகளில் மட்டும் படித்த பிஎஸ்எம் தான் செல்லும். அதில் வந்து கவர்மெண்ட் எய்டோடோ அரசு உதவி பெறும் பள்ளியோ இல்லை தனியார் பள்ளிகளோ வந்து சேராது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்எம்னா வெர்லி கவர்மெண்ட்டில் மட்டும் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிச்சிருக்கணும். எப்போ இருந்தேன்னா 1 to 10, 1 to 12 இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அதாவது கவர்மெண்ட்டில் மட்டும் படிச்சிருக்கோம். 1 to 5 நான் கவர்மெண்ட் எய்டடில் படித்தேன், அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டில் படித்தேன்னா அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வரமாட்டீங்க. அது வந்து ப்ரியாரிட்டி இப்போ எம்ஹெச்சிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரியாரிட்டி போகுமே தவிர உங்களுக்கு பிஎஸ்சிஎம் அப்படின்றது போகுமானா கிடையாது. இப்போ கவர்மெண்ட் எய்டடில் நான் 1 to 5 படித்தேன், 6 to 8 வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், 9 to 12 வரையும் கவர்மெண்ட் எய்டு ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னாலும் எல்லா இடத்துலையும் தமிழில் படிச்சிட்டிங்கன்னா போதும், தமிழ் வழி கல்வி அப்படின்றது செல்லும். ஸோ அதனால் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஸோ தமிழில் படிக்கிறது வேறு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வேறு. ஸோ தமிழில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் பிஎஸ்எம் செல்லும். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.